ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ எல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம், ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி நோம்பி அன்னைக்கு கலசத்தை வந்து அலங்காரம் பண்ணுவோம்லங்க. அதில் நம்ம வந்துட்டு வளையல் மாலையும் வந்து சாத்துறது ரொம்பவே நல்லதுங்க. பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாமி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வளையல் மாலையோட வந்து பார்க்கல. இதுக்கு தேவையான வளையல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்குங்க. முக்கியமாக வந்துட்டு இந்த சாமியோட முகம் எல்லாம் வந்து விற்பாங்கல்ல, மேடை முகம், அப்புறம் அதுக்கு பட்டு துணி இந்த மாதிரி எல்லாம் வந்து விற்பாங்கல்லங்க, அந்த கடையில் நீங்கள் வந்து போய் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வளையல் வந்து டசனாகவே வந்து எடுத்து கொடுப்பாங்க. டசன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கிட்ட வந்து வரும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வளையல் எடுத்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்துட்டு இன்னொரு வளையல் வச்சுட்டு நம்ம கயிறு இருக்கலைங்க அதை உள் வழியாக எடுத்து அப்புறம் வெளி வழியாக ஒரு சுற்று விட்டு நம்ம வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கயிறை உள்புறமாக விட்டு வளையலை சுற்றி மறுபடியும் வந்து உள்புறமாக எடுத்துகிட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வளையல் வச்சுட்டு அதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு வரணும். மறுபடியும் உள்புறமாக தான் விடணும். நீங்கள் வெளிப்புறமாக வந்து கயிறை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலையும் கீழே வந்து வளையல் வர மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னா நம்ம ஒரே மாதிரி வந்து செஞ்சுட்டே வந்தோம்னா கரெக்டாக இருக்கும். கடைசியில் வந்துட்டு வரையில் நம்ம வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு வளையல் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த படையில் வச்சா வந்து ரொம்ப நல்லதுங்க. கருப்பு வளையல், சிவப்பு வளையல், மஞ்சள் வளையல்னு 3 வளையல் வந்து இதில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு கலர்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் வந்து நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை விட சின்ன வளையலெல்லாம் கூட வந்து கிடைக்குங்க. ஆனால் வந்துட்டு அது கர்நாடகா சைடில் தான் வந்து மேக்ஸிமம் நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா கடையிலையும் விசாரித்து பார்த்தேங்க. இங்கே எனக்கு வந்து அந்த மாதிரி குட்டி குட்டி பேங்கிள் வந்து கிடைக்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி சைஸில் தான் வந்து கிடச்சிது. ஸோ நான் இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வளையல் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதில் வந்து கூட வந்து பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதோர கருகமணி இதெல்லாம் வந்து போட்டு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுப்பாங்கல்ல, அதில் கூட வந்துட்டு அந்த சின்ன வளையல் இருக்கும். நம்ம கலசத்துக்கெல்லாம் வந்து போடுவோம்ல அந்த குட்டி வளையல், அதை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி வளையல் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு முடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வந்து மாலையாட்டவே நான் வந்து கட்டிட்டேங்க. இந்த மாதிரி நம்ம வளையல் மாலை வந்துட்டு நம்ம கலசத்துக்கும் போடலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த குபேரர் பூஜையெல்லாம் வந்து நம்ம செய்வோம்ல இந்த லக்ஷ்மி படத்துக்கு போடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு மீடியம் சைஸ் வளையல் கிடைக்கல, அந்த குட்டி வளையலும் வந்து கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம நார்மலாக அந்த பெரிய வளையல் இருக்கா அதில் வந்து கூட நம்ம பண்ணி போடலாம். கயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் சாடை தாங்க வந்து எடுத்திருக்கேன். இந்த தடவை வரலட்சுமி நோம்பு வந்து பார்த்திங்கன்னா 25 ஆம் தேதி வருது வெள்ளிக்கிழமைங்க. ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சனின்னு 3 நாளுமே வந்து கொண்டாடுவாங்க. ஸோ நான் இப்போ கலசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலை மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தடவை வரலட்சுமி நோம்புக்கு இந்த வளையல் மாலையும் வந்து சாமிக்கு சாத்துங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மேலேயே வந்துட்டு திருமாங்கல்யமும் நம்ம வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம தங்கத்தில் ஏதாவது செயின்னு நெக்லஸ் இதெல்லாம் வந்து போட்டாலுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீர்த்தி ஜோதீஸ்வரன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.